ஹலோ, எப்படி எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? நீங்கள் சோமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிற மற்றும் திருமண பந்தத்தை இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நண்பர்களே, இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்று பார்த்தீங்களா இருந்தால், எங்களோட உடலில் பல்வேறுபட்ட இடங்களில் மச்சம் இருக்கும். டே மச்ச கரண்டாவன் அல்லது மச்ச காரிடாவல் அப்படி என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மச்சங்களும் அதற்கான பலன்களும் விளங்குதா? எமது உடலில் தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் சதைப்பாகங்களால் மூடி இருக்குது. இதன் தோளில் மேலே இருக்கிற ஒரு சிறிய புள்ளியைத்தான் மச்சம் அப்படி என்று சொல்லினோம். இந்த மச்சம் வந்து பல்வேறு கலரில் இருக்குது, நிறத்தில் இருக்குது. மஞ்சள், நீலம், சிவப்பு, வெளுப்பு, கருப்பு போன்ற ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பல நிறங்கள்லையும் இருக்கலாம். இது எங்கெங்கே இருந்தால் எங்கெங்கே என்னென்ன பலன்கள்ண்டு மச்ச சாஸ்திரம் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு நூலில் இருந்து தகவல்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க, நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மச்ச பலன்களை ஆண்களுக்கெண்டும் பெண்களுக்கெண்டும் பிரிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை, உடல், கால் அப்படி என்கின்ற பகுதிகளுக்கூடாக பிரிக்கப்பட்டிருக்குது. சாஸ்திர முறைகளில் நமது உடலில் மச்சங்கள் தோன்றுகின்ற இடங்களின் அடிப்படையில் பலன்களை சொல்லியிருக்கிறார்கள் பழைய காலத்தில். இது காலங்காலமாக நடைமுறையிலும் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பண்பாடாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல சிறப்பாக மச்சம் இருந்தால் அவருக்கு இந்த குணம்தான் இருக்கும் என்று நாங்கள் அறிஞ்சு வச்சுருந்தா மற்றவர்களை பற்றி இலகுவில் புரிகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கும். சரிதானே? கடுகளவு மச்சத்தில் இருந்து பெரிய அளவிலான மச்சம் வரைக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் மச்சத்தோடு காணப்படுகிறார்கள். நற்பலன்களையும் யோகங்களையும் தரவல்லது இந்த மச்சங்கள். ஆண் மற்றும் பெண்கள் அவர்களது உடலில் வலது இடது பக்கத்தில் எத்தனை மச்சங்கள் உள்ளது என்பதை அறிஞ்சு கொண்டு ஆண்களுக்கு வலது பக்கத்திலும் பெண்களுக்கு இடது பக்கத்திலும் மச்சம் இருப்பது யோகம் தரும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ரைட், அடுத்தது பார்ப்போம். ஆண்களுக்கான மச்ச பலன்களை பார்ப்போம். தலையின் வலது பக்கம் மச்சம் இருந்தால் அரசாங்கத்தில் பெரும் பதவியை வகிப்பார்கள், வாழ்த்துக்கள் இருக்கிறார்கள். தலையின் இடது பக்கத்தில் இருந்தால் பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். பொது வாழ்க்கைன்னா அரசியல், ஆன்மீகம் சார்ந்த விடயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். நெற்றியின் வலது புறமாக மச்சம் இருந்தால் தன யோகம் வரும். வலது பொட்டு, அதாவது நெற்றியில் மச்சம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். நெற்றியின் இடது புறம் ஓரளவு வசதியான வாழ்க்கையை உண்டு பண்ணி தரும். நெற்றியின் இடது புறமாக இருக்கிற மச்சம் இது ஆண்களுக்கானது. புருவத்தில் இருந்தால் முன்கோபம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நபராக காணப்படுவர். புருவங்களுக்கு மத்தியில் இருந்தால் நீண்ட ஆயுள் பெற்றவராக காணப்படுவர். அடுத்தது, மனைவியால் யோகம் கிடைக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்களா இருந்தால் வலது புருவத்தில் மச்சம் இருக்கிறவர்களுக்கு. இதேபோல் இடது புருவத்தில் மச்சம் இருந்தால் அவர் செலவாளியாக காணப்படுவர். காசுகள் வர்றதை செலவு செய்து கொண்டு இருப்பார், அப்பேற்பட்டவராக இருப்பார். அடுத்தது, கண்களில் மச்சம் இருந்தால் செல்வ செழிப்புடன் வாழ்பவராக காணப்படுவர். அடுத்ததாக, வலது கண்ணில் மச்சம் இருந்தால் நண்பர்களால் அவருக்கு உயர்வு கிடைக்கும். இடது கண்ணில் மச்சம் இருந்தால் சுதந்திர மனப்பான்மை கொண்டவராக காணப்படுவர். வலது கண் மேற்படலத்தில் மச்சம் இருந்தால் புகழ், ஆன்மீக நாட்டம் உண்டு பண்ணித்தரும். இடது கண் வெண்படலத்தில் கருமையான மச்சம் இருந்தால் வறுமையான வாழ்க்கை வரும் அவருக்கு. அடுத்தது, கன்னத்தில் மச்சம் இருந்தால் உழைப்பால் உயர்ந்தவராக காணப்படுவர். அதிலும் குறிப்பாக வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் வசீகரம் மற்றும் தயாள குணம் கொண்டவராக இவர் இருப்பார். இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் இனிமையாக பழகுவார், எல்லாரோடையும் சகஜமாக இனிமையாக பழகக்கூடியவர். மூக்கின் மேலே மச்சம் இருந்தால் சுகபோக வாழ்க்கை இவருக்கு அமையும். அடுத்ததாக, மூக்கின்
வலதுபுறம் மச்சம் இருந்தால் அல்லது காணப்பட்டால் நினைத்ததை அடைகின்ற அந்த சம்பவத்தில் அவர் வந்து கைதேர்ந்தவராக இருப்பார். அடுத்ததாக நண்பர்களே, மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் கூடாத நட்பு வந்து சேரும், பெண்களினால் அவமானம் இவருக்கு கிடைக்கும். மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் ஆணவம், கர்வம், பொறாமை, தயக்க குணம் உடையவராக காணப்படுவர். அடுத்தது, நாக்கில் மச்சம் காணப்பட்டால் பொய் பேசுபவர்கள் அது மட்டுமில்லை வாக்கும் பலிக்கும். சில பேருக்கு நாக்கில் மச்சம் இருக்கும், அவர்கள் பொய் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாத அவர் சொல்கின்ற வாக்கும் பலிக்கும். உதட்டில் மச்சம் இருந்தால் கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருப்பவராக காணப்படுவர். மேல் உதட்டில மச்சம் இருந்தால் அலட்சியம், காதல் வயப்படுதல் என்பன காணப்படும். மேல் வாயில், அதாவது உதட்டுக்கு மேலே மச்சம் இருந்தால் செல்வாக்கு மற்றும் இசைத்துறையில நாட்டம் ஆகியன காணப்படும். காதில் மச்சம் இருந்தால் நண்பர்களே, வெற்றிகளை சந்திப்பார்கள். அப்போ நீங்கள் உங்களோட காதுகளை செக் பண்ணி பாருங்கள். காதில் பின்புறம் மச்சம் இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியடையும், உற்சாகம் நிறைந்ததாகவும் காணப்படும். அடுத்ததாக, வலது காதின் நுனியில் மச்சம் இருந்தால் சில கண்டங்கள் வரலாம். இடது காதின் நுனியில் மச்சம் இருந்தால் தகாத சேர்க்கை மற்றும் அவமானங்கள் ஏற்படும். காதின் உள்ளே மச்சம் இருந்தால் பேச்சாற்றல், திடீர் யோகம் என்பன அமையலாம். தொண்டையில் மச்சம் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு யோகம் உண்டாகும். இவை நாங்கள் கழுத்து பகுதியை பார்த்து நாங்கள் ஆண்களுக்கு. மற்றது, உடலில் மச்சம் இருந்தால் என்ன மாதிரி என்று பார்ப்போம். ஆண்களுக்கு கழுத்தின் வலது புறத்தில் மச்சம் இருந்தால் சொத்து சேர்க்கை மற்றும் ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கும். கழுத்தின் நடுவே மச்சம் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்காது. கவனிங்க. அடுத்ததாக, கழுத்தின் மேற்பக்கத்தில் மச்சம் இருந்தால் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் நிறைந்திருக்கும். கழுத்தின் கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்தால் புத்திசாலித்தனத்தை எதிர்பார்க்க முடியாது. கழுத்தின் பின்பக்கமாக மச்சம் இருந்தால் ஆடம்பர பிரியர்களாக இருப்பார்கள். இடது மார்பு எந்த காரியத்தில் இறங்கினாலும் தீவிரமாக செயல்படுகின்ற ஆற்றல் இவர்களுக்கு காணப்படும். வலது மார்பு பிரச்சனைகளை எவ்வகையிலாவது சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக வலது மார்பில் மச்சம் இருப்பவர்கள் காணப்படுவார்கள். வயிறு இந்த பகுதியில் மச்சம் இருந்தால் பொறாமை குணம், தகுதிக்கு மீறிய ஆசை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக, வயிற்றின் மீது வலப்பக்கம் மச்சம் இருந்தால் எவ்வித குறிக்கோளும் இல்லாமல் வாழ்ந்து துன்பப்படுவார்கள். அடி வயிற்றில் மச்சம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம், பெண்களால் யோகம், அதிகார ஆடம்பர வாழ்க்கை என்பன இவர்களுக்கு வந்து சேரும். முதுகில் மச்சம் இருக்கிறவர்களுக்கு நல்ல அறிவாளியாக காணப்படுவார்கள். அது மட்டுமல்ல, பக்திமானாகவும் காணப்படுவார்கள். இடத்தோளிலே மச்சம் இருப்பவர்களுக்கு பதட்ட குணம் இருக்கும். வலது உள்ளங்கையில் மச்சம் இருக்கிறவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அது மட்டுமல்ல, பண வரவும் உண்டாகும். இடது உள்ளங்கையில் மச்சம் இருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத வகையில் தோல்வி ஏற்படும். வலக்கை கட்டை விரலில் மச்சம் இருக்கிறவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள், ஆரோக்கியம் உடையவர்களாக இருப்பார்கள், தெய்வ நம்பிக்கை கொண்டவர்களாக விளங்குவார்கள். வலக்கை சுண்டு விரலில் மச்சம் இருக்கின்றவர்கள் தோற்றம் கம்பீரமாக இருக்கும், செல்வாக்கு நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். இவை வந்து ஆண்களை குறிக்கும்.
சரிதானே. அடுத்ததாக, வலக்கை நடுவிரலில் மச்சம் இருக்கின்ற ஆண்கள் தொழில் வியாபாரங்களில் எதிர்பார்ப்பதை விட அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வலக்கை மோதிர விரலில மச்சம் இருக்கின்ற ஆண்கள் அறிவு ஆற்றல் புத்திசாலி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். வலக்கை ஆள்காட்டி விரலில மச்சம் இருக்கின்றவர்கள் நேர்மையாய் காணப்படுவார்கள், நேர்மையாய் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள், என்றும் உறுதி உடையவர்களாக காணப்படுவார்கள். இடக்கை சுண்டு விரலில் மச்சம் காணப்படுகின்ற ஆண்கள், அதாவது வடிவா பாருங்க, இடக்கை சுண்டு விரலில் காணப்படுகின்ற ஆண்கள் அப்பாவித்தனமானவர்களாக தோற்றமளிப்பார்கள். இடக்கை மோதிர விரலில் மச்சம் காணப்பட்டால் யாரையும் நம்பாத ஆண்களாக இருப்பார்கள். இடக்கை நடுவிரலில் காணப்பட்டால் மச்சம் ஓரளவு வசதியாய் வாழ்வார்கள். இடக்கை நடுவிரலில் ஓரளவு வசதியாய் வாழ்பவர்களுக்கு காணப்படும் இடக்கை ஆள்காட்டி விரலில் மச்சம் காணப்படுகிற ஆண்கள் வாழ்க்கையில் கடுமையாக சம்பாதித்து உழைத்துத்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், உழைத்துத்தான் முன்னேற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். இடக்கை கட்டை விரலில் மச்சம் இருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் தான் அவர்களுக்கு வரும். இடக்கை புறங்கையில மச்சம் இருந்தால் சண்டை சச்சரவு என்றாலே பிடிக்காதவர்களாக இருப்பார்கள். இதைவிட வலது துடையில மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான பரங்களை சந்திப்பார்கள். இடது தொடையில மச்சம் இருந்தால் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். உயிர்நிலை உறுப்புகள் மீது மச்சம் இருந்தால் ஒழுக்கத்தில் நம்பிக்கை இராது. அடுத்தது, விதைப்பைகள் மீது மச்சம் இருக்கின்ற ஆண்கள் தைரியசாலியாக இருப்பார்கள். உள்ளங்காலில் மச்சம் இருக்கின்ற ஆண்கள் பயணத்தை அதிகமாக விரும்புகிற ஆண்களாக காணப்படுவார்கள். அடுத்ததாக, இடப்பாதத்தில் மச்சம் இருந்தால் நிம்மதி இல்லாமல் தவிர்க்கின்றவர்களாக காணப்படுவார்கள். வலது பாதத்தில் மச்சம் இருந்தால் விடாமுயற்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். வலது காலில மச்சம் இருந்தால் தெய்வ நம்பிக்கை அமைதியான குணம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். வலது முழங்காலில் மச்சம் இருக்கின்ற ஆண்கள் யோகமான பலன்கள் கிடைக்கும் இவர்களுக்கு. இடது முழங்காலில் மச்சம் காணப்பட்ட